ஹாய், வெல்கம் டு ஜோ விலாக். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகணும்? தம்பி வந்துட்டான். இல்லை, அது என்ன? மீன். ஃபிஷ் கட்டிங். மீன். சே ஹாய். ஹாய். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மீன் பார்க்க போறோம். மீன் கட்டிங் பார்க்கறீங்களா? காலையில் வீட்டில் உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு விகால் மீன் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. எப்பயுமே அந்த மீன் பேய் கேட்டாவே நான் கொஞ்சம் டெம்ட் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு மீன் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த விகால் மீன் எனக்கு ரொம்பவே ஃபேவரேட்டு. ஸோ அதனால் கேட்ட உடனே வெளியில் வந்து பார்த்தா எல்லாம் அப்படியே உயிரோடு உள்ளே மிதந்துட்டு இருந்துச்சு. எப்பயுமே இந்த மீன் மட்டும் உயிரோடு தான் இருக்கும். ஏன்னா இது நல்லது நீ மீன், இது உயிரோடு தான், இதுக்கான வேல்யூ இல்லைன்னா அதுக்கான வேல்யூ இல்லை. சில சமயம் வந்து கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் கெளுத்தி மீன், அதை கூட மீசை வெட்டி விற்பாங்க. ஸோ இதை கரெக்டாக நல்ல மீனான்னு பார்த்து வாங்கணும். இது விகால் மீன் தான். ஆக்சுவலி திண்டுக்கல் 900 ரூபீஸ் வரும், பட் மதுகையில் 600 தான். இது ரொம்ப நல்ல மீன்கிறதுனா இது இவ்வளோ காஸ்ட்லி. சம்டைம்ஸ் வஞ்சக மீனோட இது காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அது எப்பயுமே உயிரோடு இருக்கும். இது நல்ல தண்ணியில் தான் இருக்கும். இப்போ கட்லாலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். பட் எங்கே வேணால் வளரும், எதை வேணால் சாப்பிடும். இது அப்படி இல்லை, இது நல்லது நல்ல தண்ணியில் தான் இருக்கும். நல்ல உணவுகள் மட்டும் தான் சாப்பிடும். அதனால் இது ரொம்பவே நல்ல ஃபிஷ். இது பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வலுவலுன்ட்டு இருக்கும். இது வலுவலுன்னு இருக்கும் சொன்னான்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதோட கிளீனிங்கே தனியா சார்ஜ் ஆகும். இப்போ சம்டைம்ஸ் 50 ரூபாலாம் 1 kgக்கு க்ளீன் பண்ண சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து செங்கல், சில சமயம் கைக்கொட்டை, கைக்கொட்டையை நொறுக்கி அதை வச்சு தோலை நல்லா தேய்ச்சி தகையிலையும் போட்டு நல்லா தேய்ச்சி அந்த வலுவலுப்பை போ வச்சுட்டு தான் வெட்டுவாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. மேபி அந்த வலுவலுப்பு உடம்பு கெடுதியா, இல்லை வெட்ட கஷ்டமாக இருக்குமா, இல்லை சாப்பிட கஷ்டமாக இருக்குமா, அதனால் பண்ணுறாங்களான்னு தெரியல. சில சமயம் நானே யோசிப்பேன், 50 ரூபா கொடுக்குறதுக்கு நீ அப்படியே பகிச்சு கொடுறா, தோலை பிரிச்சு போட்டு சாப்பிட்றலான்னு அனுப்பேன். சார் மன் தம்பி வந்துட்டான். சாம் அண்ணன் தம்பி வந்துட்டான். சொல்லு, அது என்ன? ஃபிஷ் கட்டிங். மீன். ஆக்சுவலாக அந்த அண்ணன் ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணாங்க. செங்கல் போட்டு நல்லா தேய்ச்சி, இதுமாதிரி சொகசொகன்னு இருக்க தகையிலே நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணாங்க. அதனால் இப்படி க்ளீன் பண்ணி தான் அந்த மீனை கொடுக்குறாங்க. அது ஏன் அவ்வளோ எனக்கு தெரியல. ஏன்னா நார்மல் மீனை இந்தளவுக்கு கல்லில் போட்டோ இல்லை செங்கலோ கருப்பட்டி சாக்கோலோ போட்டு இந்தளவுக்கு கட் பண்ணி தேய்க்க மாட்டாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மீன் பார்க்க போறோம். மீன் கட்டிங் பார்க்கறீங்களா? சாம் இப்போ சீரியஸா பார்த்துட்டு இருக்கு. பாவம். பாவம்னா வந்து சாப்பிட்டுவா. பாவமா? கொஞ்சம் எப்படிடா மீன் முட்டை? என்னப்பா அது மட்டும் ஜம்முன்ற
சாண்டினோ பயப்படாத. ஸோ வெட்ட கொடுத்துடலாம், வெட்டி சாப்பிடலாம். சாப்பிடணும், சாப்பிடுவியா? கட் பண்ணி பகுச்சா சாப்பிடணும். எஸ் ஆமா, சாப்பிட்டா சரியாயிடும்டா. எல்லாருக்கும் ஒரு பீஸா கட் பண்ணி கொடுத்தா நம்ம சாப்பிடலாம். சாம், வாட் இஸ் திஸ்? ஸோ ரெண்டு மீனையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சென தான், சென மீன்ஸ் அது கொஞ்சம் கன்சீவாக இருந்ததுக்கு. ஸோ அதோட முட்டை இருக்குது. மீன் முட்டை சாப்பிட்ருப்பாங்க நிறைய பேர், நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்கேன். ஒரு ரெண்டு மூணு தடவை தான் இந்த மாதிரி சென கிடச்சிச்சு. மோஸ்ட்லி இந்த வெகா மீனில் வந்து இந்த மாதிரி முட்டை கிடைக்கிது. சிவன் நிறைய பேர் நாட்டுக்கோழி வாங்குறவங்களாம் இப்போ கன்சீவாக இருக்கப்பெல்லாம் முட்டை, அதாவது கன்சீவான நாட்டுக்கோழி தான் வாங்குவாங்க. ஏன்னா அந்த முட்டை, கரு முட்டை சாப்பிட்றது உடலுக்கு நல்லதுன்னு. ஒன்றும் செய்யாது, சாப்பிட்டா சரியாக போயிடும். நம்ம உடம்புக்குள்ளே போய் அது வாழும், நம்மளோட சத்துக்கு உப்படி ஆகிடும். ஓகே ஓகே, என் ஸோ மீன் வெட்டியாச்சு. சரி உள்ளே போய், அவ்வளோ நான் முடிஞ்சுக்கு, காசு கொடுத்து அனுப்பிடுவோம், அவங்க அடுத்த கடைக்கு போகணும். சரி அப்பா காட்டுறேன், அப்பா காட்டுறேன், வெயிட் வெயிட், அப்பா காட்டுறேன். ஸோ நீட்டாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலை ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ்ஷை நீட்டாக வெட்டிருப்பாங்க. அது 1.8 kg வந்துச்சு, ரெண்டுலேயுமே முட்டை இருந்துச்சு. ஸோ இது பாதி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போவோம், பாதி குழம்பு வைக்க போவோம். சுத்தமான மகச்செக்கலாட்டின கடலெண்ணெயில் பொய்க்கிறதுனால இந்த மாதிரி நுகை நுகையாக வருது. எப்பயுமே கடலெண்ணெயில் பொகிச்சா இந்த மாதிரி நுகையாக தான் வரும். பட் ஆனால் அது நமக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் வந்து கெட்ட கொழுப்பு இல்லை. ஸோ அதனால் கடலெண்ணெய் தான் ஃப்ரை பண்ணுறோம். அப்போ இந்த மீன் வந்து எப்படின்னா, இப்போ தோசைக்கல்லாம் போட்டால் நல்ல ஷேப்பாலாம் வராது, இது கொஞ்சம் டிசைனாக வந்து வந்து அப்படி நெளிஞ்சிக்கிட்டு நிற்கிது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லை போட்டிங்கன்னா அப்படியே அதை லைவாக பார்க்கலாம், அப்படியே மேலே கீழே நெளிஞ்சிட்டு தான் இருக்கும். ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஹாட்டாக இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை சாப்பிட்டது இல்லாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து குழம்பு பார்க்கலாம். ஸோ மீன் குழம்பு ரொம்ப நல்லா வந்துருக்கு, ஒரு சுட சுட இருக்குது. இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, போட்டு சாப்பிட்டு பார்க்கணும். இது ஆக்சுவலி இந்த ஃப்ரெஷ் வந்து ஃப்ரையும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லாயிருக்கும். ஓகே, ஆக்சுவலி இந்த முட்டை காமிச்சிருந்தேன்ல, ஸோ அதை நான் குழம்புலே போட்டேன். சில சமயம் ஃப்ரை பண்ணுவாங்க, பட் இந்த தடவை நான் குழம்புலே போட்டோம். இதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜோவி லாக், டூ சப்போர்ட்டர்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.